உலகம் முழுவதும் பெரும் அச்சத்தில் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய கொரோனா வைரஸினுடைய புதிய வைரஸ் ஒன்று வியட்நாமில் கண்டறியப்பட்டிருக்கின்றது. இந்த வைரஸ் உருமாற்றம் அடைந்து பல நாடுகளுக்கு பரவி அவை இந்தியா, பிரேசில் வைரஸ், பிரிட்டன் வைரஸ், தென்னாப்பிரிக்க வைரஸ் என பல வகைகளில் கடந்த காலத்தில் வகைப்படுத்தியுள்ளன. இந்த நிலையில் வியட்நாம் நாட்டில் புதிய வகை அதிக வீரியம் கொண்ட வைரஸ் உருவாகி இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. சர்வதேச சமூகத்தை பெரும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கின்றது. இந்த வைரஸ் அதிவேகமாக பரவுவதாகவும் காற்றில் அது பரவக்கூடியது என்றும் வியட்நாம் அமைச்சர் நுயன் தன்வாங் தெரிவித்திருக்கின்றார். இந்த வைரஸ் இந்தியாவில் கண்டறியப்பட்ட வைரஸ் மற்றும் பிரிட்டனில் கண்டறியப்பட்ட வைரஸ் ஆகியவற்றின் கூட்டு கலவையாக இருப்பதாக அவர் கூறினார். வியட்நாமில் சிலருக்கு நோய் தொற்றிய நிலையில் அவர்களை குணப்படுத்துவது கடினமாக இருந்ததாகவும் அதை வைத்து ஆய்வு செய்த போது அது புதிய வகை வைரஸ் என்பது தெரிய வந்துள்ளது. இது குறித்து வியட்நாம் அரசு சர்வதேச சுகாதார அமைப்புக்கு தகவல் அனுப்பியுள்ளது. அது புதிய வைரஸ் என்பது உறுதி செய்யப்பட்டால் அது பற்றிய அறிவிப்புகளை சர்வதேச சுகாதார அமைப்பு வெளியிடும் என்பதுதான் கவலைக்குரிய ஒரு விடயமாக இருக்கின்றது. நன்றி.